வணக்கம். பரியேறும் பெருமாள் திரைப்படத்துடைய ப்ரிவியூ ஷோவில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டின் மிகச்சிறந்த தமிழ் படங்களில் பரியேறும் பெருமாளும் ஒன்று. இது உண்மையான ஒரு வார்த்தை. ஐம் ஸ்டில் ஸ்டன்ட். தமிழ் பேசும் ஒரு சர்வதேச திரைப்படம். அண்மை காலங்களில் நாம் பார்த்த மிகவும் இம்பாக்ட்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் சீன் என்ன, சர்வதேச திரைப்படங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். பொதுவாக வந்து தமிழ் வாழ்வியலை குறித்து ரொம்ப ஆழமாக போகக்கூடிய படங்களை வந்து பிரச்சார நடி வீசுகின்ற படம்னு சொல்லி ஒதுக்கிவிடக்கூடிய ஒரு போக்கு இங்கே உண்டு. அப்படி ஒதுக்கிவிட முடியாத அளவிற்கு ஒரு படத்தை மாறி இயக்கியிருக்கிறார். யதார்த்தத்தையும் அழகியலையும் திரைமொழியில் அழக வடிவமைச்சிருக்கிறார். ஹட்ஸ் ஆஃப் டு ஹிம். முதல் படத்திலேயே அளப்பரிய உயரத்தை தொட்டிருக்கிறார். இந்த படத்தை தமிழ் மக்கள் தம்முடைய நெஞ்சங்களில் வைத்து கொண்டாடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி. பரியேறும் பெருமாள் இனி தண்டவாளங்களில் கருப்பு இல்லாமல் ஒரு சமநிலையான சாதியற்ற சமூகத்தை நோக்கி முன்னால் போகிறதுக்கு ஒரு மிகப்பெரும் பாதை அமைத்திருக்கிறது. பரியேறும் பெருமாள் மிக முக்கியமான படைப்பு. இன்று தமிழகத்திலும் சரி, இந்தியா முழுக்க புறையோடி போயிருக்கிற சாதிய வக்கிரங்கள், கொடுமைகள், அதெல்லாம் விலக்கி வேறொரு தளத்துக்கு போகிறதுக்கு கைப்பிடிச்சு கூட்டு போகிறது பரியேறும் பெருமாள். மிக முக்கியமான படைப்பு. ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஊடகங்களை இந்த படத்தை மக்கள்கிட்ட நிறைய கொண்டு போய் சேர்க்கணும். பா ரஞ்சித் அண்ட் அவரோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ தான் பரியேறும் பெருமாள் பார்த்துட்டு வந்தோம். பயங்கர டச்சிங்கான ஃபில்மு. அண்ட் என்னென்னா, இது வந்து மாரி செல்வராஜ் அஸ் ரைட்டர் வந்து இதில் டெஃபினட்டாக சாதிச்சிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம இப்படி தானே கதை போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் இல்லை, கதை அப்படி போகல, கதை வேறு மாதிரி போகும். அண்ட் சில படங்கள் தான் நம்மளை வந்துட்டு ஒரு நெஞ்சார பாதிக்கும். ஒரு ஒரு லைக் நம்மளுக்கு நம்ம பல விஷயம் யோசிக்க வைக்கும். லைக் படம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட் தாண்டி அதை யோசிச்சு நம்மளை ரொம்ப பாதிக்க அந்த மாதிரி ஒரு படம். அண்ட் ரஞ்சித் வந்துட்டு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறது இஸ் பியூட்டிஃபுல். அண்ட் விஷுவலியும் பியூட்டிஃபுல். நிறையா வந்துட்டு ஒரு விஷுவல் போயிட்ரி மாதிரி நிறையா வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு லெவல் தாண்டி வந்துட்டு நிறைய சப்கான்ஷியஸ் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட்டிங் இஸ் பியூட்டிஃபுல், மேக்கிங் இஸ் பியூட்டிஃபுல். டெஃபினட்டாக பார்க்கணும் நீங்கள். கதிரோட பர்ஃபார்மன்ஸ், கதிர் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அவர் இந்த படத்துக்காக எவ்வளோ மெனக்கெட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் இந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு எங்களை ஒரு வாட்டி வந்து பார்த்தாரு. பாதியாக குறைஞ்சு அப்படியே வாடி போய் வந்தார். அப்போ சொன்னார் என்ன ஷூட் பண்ணாங்கன்னு. இப்போ படமாக பார்க்கும்போது இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ பயங்கர யதார்த்தமான பர்ஃபார்மன்ஸு. ரொம்ப அவர் நேச்சுரலாக இருக்கார். அப்படி பார்க்கவும் அந்த கேரக்டருக்கும் ஃபிட் ஆகிறாரு. அவர் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக காஸ்டிங் ஃபுல்லாகவே ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் கதிர் வந்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலாக கதிரே தெரியல. ஐ மீன் அந்த கேரக்டர் தான் தெரிஞ்ச மாதிரி தான். சந்தோஷோட மியூசிக் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கருப்பி சாங் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அப்போவே நாங்கள் வந்து மாரி செல்வராஜ் ஃபோன் பண்ணி பேசியிருந்தோம், சந்தோஷ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தோம். அந்த சாங் வந்து எங்களுக்கு லிட்ரலி இந்த வருஷம் வந்ததில் மோஸ்ட் ஃபேவரட் சாங். இந்த படத்தோட அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செட் ஆகுதுன்னு உங்களுக்கு படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சந்தோஷோட மியூசிக் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு அஸ்திவாரம் மாதிரி. இந்த படத்தில் இருக்கிற அந்த இமோஷன் எல்லாம் கொண்டு வர்றது வந்து அந்த மியூசிக் வந்து அப்படியே தூக்கி நிற்க வைக்கிறது. சந்தோஷோட ஒர்க் மட்டும் இல்லை, ஐ திங்க் தி சவுண்ட் மிக்ஸ், சவுண்ட் டிசைன், கேமரா ஒர்க், எடிட்டிங் எல்லாமே காம்படெண்டாக இருக்குது. ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபில்ம், ஃபஸ்ட் ஃபில்ம் மேக்கர் அந்த மாதிரி இல்லை. எல்லாமே இட் கம்ஸ் டுகெதர் வெரி வெல். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். மாரி அவர்கள் என்னோட நண்பர். அவ்வளோ அருமையான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. பெரிய தைரியம் வேணும் இந்த படத்தை எடுக்கிறதுக்கே. பெரிய ஒரு வழியும் வாழ்க்கையும் தான் பார்க்க முடியுது. அந்த வழியெல்லாம் இவர் எடுக்கும்போதும் திரும்ப திரும்ப அந்த வழியை அவர் வாழ்ந்து பார்த்துருக்கணும். அப்போ தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும்னு தோணுது. நம்ம சுதந்திர காற்றை சுவாசிச்சிட்ருக்கதான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம பார்க்காத இல்லைன்னா வேணும்னே பார்க்க மறந்த நிறைய வேலிகள் நம்ம சுற்றி இருக்குது.
அதெல்லாம் இந்த படம் கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துது. அதுதான் எனக்கு படம் பார்த்தோன்னே தோணுச்சு. ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் இவ்வளோ மெச்சூரிட்டியோட இப்படி ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது தெரில. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் நான் மூணு சாங் எழுதியிருந்தேன், அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் அதை ரொம்ப உயிரோட்டத்தோட படத்துக்கு தேவையான விதத்தில் பயன்படுத்தியிருக்காரு, அதுவும் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷ் சாரோட இசை படத்துக்கு ஒரு பக்கபலமாக ஒரு உயிர் நாடி மாதிரி நிற்குது. ரஞ்சித் சார், இந்த மொத்த குழு எல்லாருக்குமே என்னோடய நன்றி சொல்லியிருக்கேன். பரியேறும் பெருமாள் இயக்குனர் பா ரஞ்சித்தினுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனத்துடைய முதல் படம். ஒரு முதல் படத்திலேயே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தன்மை வெளிப்பட்டிருக்கு. அதாவது உங்களை சிரிக்கவும் வைக்கும், உங்களை ஆடவும் வைக்கும், உங்களை பாடவும் வைக்கும், உங்களை காதலிக்கவும் தூண்டும், உங்களை கேள்வியும் கேட்கும், உங்களை மூர்க்கமாகவும் தாக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஆனால் எல்லா வேல்யூவும் உள்ள ஒரு படம். அண்ட் எமோஷ்னலி பொலிட்டிக்கலி எ ஸ்ட்ராங் மூவி. இயக்குனர் மாரி செல்வராஜோட முதல் படம். உன்னுடைய மறக்கவே நினைக்கிறேன் அப்படின்னு ஆனந்தவுடனில் தொடர் எழுதி நிறைய வாசகங்களை பெற்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கியிருக்கக்கூடிய ஒரு படம். ஒரு முதல் படத்தில் ஃபிலிம் லாங்குவேஜ் செட்டாக இருந்தது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் அந்த படத்தினுடைய நேட்டிவிட்டி, அதாவது திருநெல்வேலியை இது வரைக்கும் தமிழ் சினிமா நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு திருநெல்வேலியை இவ்வளோ டாக்குமெண்டேஷனோட இவ்வளோ ஸ்லாங்கோட லட்டின்னு சொல்லப்போனால் தாமிரபரணியவே இப்படி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருநெல்வேலியினுடைய இன்னொரு முகத்தை, திருநெல்வேலியினுடைய காதலை, இல்லாட்டி திருநெல்வேலியினுடைய வழியை, திருநெல்வேலியினுடைய நகைச்சுவையை இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமாக மாரி செல்வராஜ் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் ஆக்சுவலாக சொல்லாத படத்தினுடைய ஹீரோ அப்படின்னு சொன்னால் சந்தோஷ் நாராயண் தான் சொல்லணும். பாடல்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக பாடல்களை விட பிஜிஎம் இன்னும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. எந்த ஆரவாரமும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பெரிய படம் அப்படிங்கிற பில்டப்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப தம்பட்டம் அடிக்காமல் வெளியே வரக்கூடிய அந்த படத்தை நீங்கள் பார்த்து ஒவ்வொருத்தட்டையும் சொல்கிறதுலாம் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு படம் எடுக்கிற பட்ஜெட்டை விட ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி படங்களுக்கு ப்ரொமோஷன் பட்ஜெட்டே கிடையாது. ஸோ பார்க்குற பார்வையாளர்கள் தான் அதை வந்து அந்த ப்ரொமோஷன் வேலையை செய்யணும். ஸோ உங்களுக்கு படம் பிடித்தால், உங்கள் படத்தினுடைய இறுதியில் நீங்கள் கண்கலங்கி நின்றால், இந்த படத்தினுடைய இறுதியில் நீங்கள் எழுந்து நின்று கைதட்டினால், நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த வேலை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துலேயும் இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதான். ஒரு பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு என்னுடைய அஸ்டன் டைரக்டருடைய மாரி செல்வராஜ் முதல் படம். நான் இந்த படத்தை எப்படி ரேட் பண்ணுறேன்னா, இந்த 10 வருடங்களில் தமிழ் சினிமாவில் வெவ்வேறு ஜானரில் படம் வந்திருக்கு. இந்த 10 வருடங்களினுடைய சிறந்த படம் அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு டக்குனு என் மைண்டில் வருது பரியேறும் பெருமாள் அப்படின்னு சொல்லுவேன். இந்த டிகேடோட மூவி அண்ட் மாரி செல்வராஜ் என்கிற இயக்குனர் தமிழ் சினிமாவிற்குள் அறிமுகமாகிறார். தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் உருவாகும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படம் கொடுத்துருக்கு. இப்போ இந்த படத்தினுடைய ஹீரோ, ஆக்சுவல் ஹீரோ கதிர் மதயானை கூட்டத்தில் அறிமுகமானார். அவர் நல்ல நடிகர்னு அந்த படத்தில் பேர் வாங்கினார். ஆனால் இந்த படத்துக்கு பிறகு ஒரு வணிக ரீதியான வெற்றியை தரக்கூடிய வசூலை அள்ளக்கூடிய ஒரு கதாநாயகனாக மாறுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் கையல் படத்தில் அறிமுகமான ஆனந்தி நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாரோட ரியாக்ஷன் பார்த்துட்டு, அவங்களோட உண்மை லவ் எல்லாம் பார்த்துக்கிட்டு. வெரி ஹாப்பி அண்ட் வெரி எக்ஸைட்டட். 28 எப்போ வருது அப்படின்னு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃப்ரம் 1 இயர். படத்தை ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து எப்போ அவுட்கம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிருந்தேன். ஐம் வெரி ஹாப்பி. படத்து ஸ்டோரி கிரியேட்டரோட நடிக்கணும்ன்ற தோணுன அந்த விஷயம் இன்ஸ்டிங்டாக எனக்கு தோணுச்சு. டெஃபினெட்லி அப்போவே வி ஆர் கான்ஃபிடென்ட். அப்போவே டிரெக்டர் சார் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இந்த படம் ஒரு நல்ல டிஸ்கஷன் க்ரியேட் பண்ணும் அண்ட் அந்த மாதிரி. அண்ட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ரியலி டிஸ்டர்ப்ட். யா ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் பேசிருக்கீங்க, எப்படி இருக்கு? இது நாட் ஃபர்ஸ்ட் டைம், பட் இந்த படத்துக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு, நான் ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு பண்ண கேரக்டர் ஜோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு நீ தான்பா சொல்லுங்கிற என்ன சொல்கிறது, மாரி வந்து ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுத்துருக்காரு, நல்ல தரமான படம். அந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ படங்கள், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு கேரக்டர் இதுவரை எனக்கு அமையலை. ஆண்டவன் கட்டளைக்கு அப்புறம் இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். போய் தியேட்டரில் பாருங்கள், நீங்களே அது பதில் சொல்லுங்கள். இல்லை, இது வந்து நான் முதல்ல ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இது வந்து படம் இல்லை, இது ஒரு லைஃப். அது மாரி வந்து சந்திச்சிருக்கலாம் எங்காவது ஒரு இடத்துல, அது அப்படியே ஒரு படமாக எடுத்துன்னு நம்மகிட்ட காட்டியிருக்காரு.
கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன்றது. பாருங்கள், பார்த்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்கள் வேலை தான் இருக்குது. ஆமாம், இது வந்து எனக்கு வந்து ஒரு முதல் சுழியாக இருக்குது இந்த படம். அடுத்து வந்து நிறைய படங்கள் அதுமாரி இருக்கும். குணச்சித்திர படங்கள் வந்து நான் கண்டிப்பாக நான் நடிப்பேன். மாறி திரும்ப படம் பண்ணுவார், அதில் எதிர்பார்ப்போம். திரும்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து பரியேறும் பெருமாள் படத்தோட ப்ரிவியூ ஷோ பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு படம். எனக்கு தமிழ் சினிமாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒன்றா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை மீறி வந்து ஒரு பார்வையாளராக அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பயங்கரமான வாழ்வியல் இதில் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. ஃபேவரட் இல்லை, எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு சினிமா வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகிறது நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்கு பண்ணுன்றது தான். ஸோ பாட்டெலாம் ரொம்ப நாங்கள் எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த விதமான ப்ரெஷரும் இல்லை. ரொம்ப ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் க்ரியேட்டிவாக எந்த விஷயத்துலையுமே தடையாகவும் இல்லை, எப்படி இப்படி வருமா அப்படி வருமானு கேள்வி கூட கேட்கல. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நன்றி. செல்வம் வந்து ரொம்ப வருஷமாகவே தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி இப்படி இவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபிலிம் பண்ணுவார்னு அப்போவே அந்த ஃபீல் இருந்துச்சு. பட் இவ்வளோ ரியலிஸ்டிக்கான ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு இந்த காதல் சாய்ராத் இந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே அப்படியே இருக்கும். தமிழ் சினிமாவோட ரொம்ப ஆனரபிள் ஃபிலிம்ஸில் ஒரு ஃபிலிமாக அந்த படம் நிச்சயமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ ராம் சார் ஆஃபீஸ்லலாம் நானும் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நாள் தெரிஞ்ச ஆளுங்க இந்த அளவுக்கு அப்படியே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு படத்தை பண்ணது உண்மையிலே பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. நடிச்சிருக்க கதிர், அப்புறம் மியூசிக் சந்தோஷோட மியூசிக், அப்புறமேல்ட்டு இருக்கிற எல்லாருமே, ப்ளஸ் இருக்கிற ஒரு அதில் இருக்கிற ஒரு ஷாட் கூட எங்களாலேருந்து எடுக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப உண்மையான ஒரு ஒர்க்காக இருக்குது. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து கமர்ஷியலி சக்ஸஸ் ஆகணும், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து பல கோடிகளை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து உண்மையான வெற்றியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ரிவ்யூஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக அமையும். பட் தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இந்த மாதிரி படங்களை பார்த்து இந்த மாதிரி படங்களை வந்து இது பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஃபிலிம்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு ஒரு நல்ல படம் பார்க்கும்போதும் தோணும். கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்கும்போது அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ். பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கோடி கோடியாக பணத்தை அதில் வந்து கலெக்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த பணத்துலையாச்சும் நம்ம எல்லாரும் போயிட்டு இதை தியேட்டரில் நல்லபடியாக பார்த்து இதை பெரிய வெற்றி அடைய வைக்கிறதுக்கு ஜென்யூனான ஒரு ரிக்வெஸ்ட்டாக அதை வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். எது கண்டிப்பாக சி சமூகத்துக்கு தேவையான கண்டென்ட்டாக இருக்கனால தான் இந்தளவுக்கு கனெக்ட் ஆகுது. ஆமாம், இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்றதோ இல்லை அதில் இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு பலாரம் அரைஞ்ச மாதிரி சில இடங்களில் இருக்கிறது வந்து அப்போது இருக்கிற விஷயத்தை எடுத்தனால தான் அப்படி இருக்குது. ஸோ நிச்சயமாக இருக்குது. ஸோ அதை இந்த அளவுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு காஸ்ட் பேஸ்டான ஒரு ஃபில்மை வந்து ஒரு சென்டரில் நின்று படமாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நடுநிலை வகிச்சு இந்த பக்கம் இந்த சைடும் எடுக்காமல் அந்த சைடும் எடுக்காமல் யாரையுமே தப்பு ரைட்டு எந்த சைடும் எடுக்காமல் ஒரு நடுவில் நின்று அதை சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை தான் செல்வம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமே இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய இது மேபி ராம் சாருடைய எப்படி சொல்கிறது அந்த படங்களெல்லாம் ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு மெச்சூரிட்டி வரும். பட் அதெல்லாம் தாண்டி இதில் சில கமர்ஷியல் விஷயங்கள், ஒரு யோகி பாபுவோட காமெடியோ, படம் சுவாரஸ்யமாகவும் இருக்கு இல்லையா. இப்போ இந்த மாதிரி படங்கள் எப்படி ரொம்ப ரொம்ப கோல்டாக அப்படியே போயிடும். பட் இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வெளியில் வரும்போது ரொம்ப அப்படியே மனசை உருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டான ஒரு ஃபில்மாகவும் இது கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்மாகவும் இருக்குது, கமர்ஷியலாக இது ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அது இப்போ எப்படி சொல்கிறது, அது ஏன் கண்காணி அது சித்தார்த் தட்டி பிடிச்சி அழுதனால சில பேர் கட்டி பிடிக்க டைம் கிடைக்காம போயிடுச்சு. மற்றபடி அது அந்தளவுக்கு வர்த்தான விஷயம்தான். அது எப்படி சொல்கிறது, இப்போ எப்படி நமக்கு ஒரு டைமில் வந்தது இல்லையா, அப்போ அந்த காதல் சாய்ராட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் அது ரொம்ப திணிக்கிற மாதிரி அதை காமிக்காமல் சினிமா எப்படி ஒரு இப்போ ஒரு குடும்பத்தோடு உட்காந்து நம்ம பார்த்தா கூட அந்த விஷயம் புரிய வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்ப நைஸ். எந்த ஆடியன்ஸ் இல்லை, அங்கே பேசிகிட்டே இருக்கு. என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கா, சிட்டி பசங்களுக்கு அது பிடிக்குமா?
இல்லை அந்த மாதிரிலாம் அது சொல்ல முடியாது. முதல்ல அந்த மாதிரிலாம் பிரிக்கக்கூடாது, எல்லாருமே ஏபிசி தான். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, சினிமா பிடிச்சவங்களுக்கும் ப்ளஸ் ஒரு உண்மையை வந்து பார்க்குறதுக்கு மனசு இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார்.